தலை இயக்குனர் ஆர் கே விஜயமுருகன் பேசுவார். இந்த ஈவினிங் சூப்பராக இருக்கு, நல்ல மூடும் இருக்கு, நல்ல இடம். இதுக்கு யாராத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் ஏன் என்னை கூட்டாருன்னு தெரியல, ஏன்னா எனக்கு பேச சுத்தமாக வராது, வேலை நல்லா செய்வேன். ஆக்சுவலி அராத் வந்து எனக்கு வந்து பொண்டாட்டி மூலியமாக தான் அராத்த தெரியும். அராத்ததுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியாது. பொண்டாட்டி வந்து கொடுத்ததும் சரி, ஒரு 3-4 மாதம் ஆகும், படிச்சுட்டு பேசலாம் தான் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு போய் படிக்க ஆரம்பித்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இவரும் ரெகுலராக எழுதுற மாதிரி தான் எழுதுறாரு அப்படின்றது மாதிரி இருந்தது. ஓப்பனிங் எல்லாம் அப்படி தான் எழுதுவாங்க. ஸோ அதன் பிறகுதான் எனக்கு வந்து அந்த புக்கு மேலே ஒரு சின்ன கிரேஸ் ஆச்சு. உடனே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிச்சுட்டு கிட்டத்தட்ட அவர்கிட்ட 2 நாளாக ஒரு 2.5 மணி நேரம் பேசியிருப்பேன். இப்போ அது பேசவும் முடியாது. நான் கொஞ்சம் அது கேரக்டரைசேஷனை கொஞ்சம் மறந்துட்டேன். ஆக்சுவலி உண்மை தான். இப்போ நான் பார்க்குற பொண்ணு பேர்லாம் தீப்தினா கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். யாராவது தீப்தினு பேரை மாற்றிங்களேடா, நான் வாட்ஸ்அப்பில் அப்படி தான் வச்சுக்கிறேன். நிறைய பேர் எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களே, பிடிக்காத பொண்ணுங்களே வச்சுக்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கும் அவருக்கான நட்பு இருந்தது. அதன் பிறகு நானும் அவரும் பேச ஆரம்பித்தோம். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம், சூப்பராக இருந்தது. சார் நிறைய பேசினார், எனக்கு பிடிச்ச கவிதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டாரு. என்னால் சொல்ல முடியாது, அது சொல்லவும் முடியாது. என்னால் உண்மை தான், பார்த்து தான் படிக்கணும். பார்த்து படிக்கிறது எனக்கு ப்ராப்ளம். எனக்கு இங்கிலீஷும் ப்ராப்ளம், தமிழும் ப்ராப்ளம், ரெண்டுமே எனக்கு பிரச்சனை. அதனால் படித்து மேடையில் ஒரு 1 ஹவர் பேசுறது, 1/2 ஹவர் பேசுறது தான் எனக்கு வரவும் வராது. சார் சூப்பராக சொன்னார் கிராஃப்டை பற்றி. ஆக்சுவலி நான் வந்து அராத்தோட ரைட்டிங் வந்து கிராஃப்டாக தான் பார்க்குறேன். இது வந்து வேற மாதிரியான கிராஃப்ட்னு கிடையாது, இதுதான் ஆக்சுவலி கிராஃப்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு 44 வயசு, நான் நிறைய புக்கு படிச்சுக்கிறேன். லேட்டாக தான் படித்தேன், ஏன்னா ஸ்கூல்லேயே படிப்பு ரொம்ப கம்மி. எனக்கு படிக்க ஆரம்பித்த பிறகு அதில் ஒரு ட்ராவல் இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு. எனக்கு அதில் ஒரு பெரிய உடன்பாடாக இல்லை. ஏன்னா எனக்கு ஒருவேளை சார் மாதிரி ஒரு 40-50 வருஷம் படிச்சிருந்தால் மேபி விழுந்துருக்குமான்னு தெரியல. எனக்கு இது படிக்க ஆரம்பிச்சது இதுதான் இப்போ தேவைப்படுதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி வரவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயம் தான் இன்னும் நல்லாயிருக்கும். அதனாலே அராத்து நிறைய எழுதணும். அராத்தை வந்து உங்களை பற்றி யார் பேசினா கவலைப்படாதீங்க, நீங்கள் எழுதிட்டே இருங்க, என்ன தோணுது எழுதுங்க, அதான் கரெக்டு. அப்புறம் இந்த ஆடை இல்லாத விஷயத்தை பற்றி சார் சொன்னார் செம. சார் நிறைய சொல்லிட்டுருந்தாரு, அவர் சொன்னதெல்லாம் நான் இனிமேல் தான் படிக்க போகிறேன், இது மாதிரி தெரிஞ்சுக்கணும். சார் சொன்னால் தான் அந்த நாலேஜ் எனக்கு வருது. எங்கள் அப்பா தாத்தாலாம் சட்டை போட்டதே கிடையாது, யாருமே போட்டது கிடையாது. என்ன சார், தமிழ்நாட்டில் சட்டம் இல்லாத வந்தாங்க. அது யதார்த்தம் சொல்கிறத விட உண்மையும் கூட. அதனால் அது சூப்பராக இருந்தது. நிறைய பேர் கிறுக்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அறிவாளி கிறுக்குன் தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கிறுக்குனா கூட இருக்கலாம், கிறுக்குனுக்கு வந்து அறிவாளி தான் பேர் ஆக்சுவலி. அப்புறம் இதை நான் படித்த கொஞ்சம் கவிதை தான் படித்தேன், என்னால் படிக்க முடியல. ஒரு 2 டேஸ் மட்டும் தான் கொடுத்தாரு. எனக்கு சூப்பராக இருந்த சார் எல்லாமே அதை செம்மையாக சொல்லியிருந்தார். அதில் வந்து அந்த கவிதை சரி, ஓகே பரவாயில்ல. அப்புறம் அந்த கட்டுரை படிக்கும் போதே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பொலிட்டிக்கல் ஒன்று எழுந்தார், சூப்பராக இருந்தது. வெற்றி கொண்டான வந்து யாருக்கு எவ்வளோ தெரியும்னு தெரியல, எனக்கும் பெருசாக தெரியாது. நான் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன், அவரை பற்றி நிறைய பார்த்துக்கிறேன், மீட்டிங்கில் பார்த்துக்கிறேன். அந்த அதிர்ஷ்டம்லாம் எனக்கு இருந்துக்குது, இதுக்கு மேலே யாருக்கும் கிடைக்காது. அது வந்து நீங்கள் கேட்கறதும் கஷ்டம் நினைக்கிறேன். வீடியோவில் இல்லை, நல்ல ஸ்பீச்சு, நல்ல ஆள், சூப்பராக பேசுவார். அந்த மாதிரி தான் அராத்தம். வெற்றி கொண்டான இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், கரெக்டா இல்லையா, இருக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். ஸோ சூப்பர், சார்கிட்ட பேசுனது சூப்பராக இருந்தது. சாரோட தமிழ் சினிமாவுக்கு நிறைய உலக சினிமாவை அடையாளம் காட்டியிருக்காரு. அவர் வச்சு நிறைய பேர் உலக சினிமா எடுத்துகிட்டு இருக்காங்க, அதான் உண்மை. அதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ, நன்றி.